21,000 வருஷத்துக்கு முன்னாடி ரஃப்லி ஒரு 200 மில்லியன் வூலி மேமத் நம்ம உலகத்துல வாழ்ந்து வந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேமத்ஸ் எல்லாம் அழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, எக்ஸ்டிங்க்ட். நம்ம லைஃப் டைம்ல வூலி மேமத்தை திருப்பி நம்மளால பார்க்க முடியாது, பட் ரீஜெனரேட் பண்ணா எக்ஸாக்ட்லி இதுதான் சயின்டிஸ்ட் ஜார்ஜ் சர்ச் சொல்றாரு. ஃபண்ட் இருந்துச்சுன்னா மேமத்தை ரீஜெனரேட் பண்ணிடலாம். அண்ட் யூ நோ வாட், அவருக்கு ஃபண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஜார்ஜ் சர்ச் தான் லீடிங் சயின்டிஸ்ட் இன் டிஎன்ஏ சீக்வன்சிங் அண்ட் ஜீன் எடிட்டிங். ஏஷியன் யானைக்கு வூலி மேமத்தோட சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால இப்ப இருக்கிற யானையோட ஸ்கின் செல்ஸ் எடுத்து அதை வந்து ஸ்டெம் செல்ஸ் கூட சேர்த்து அதுக்கப்புறம் வூலி மேமத்தோட டிஎன்ஏட கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு எம்பிரியோ உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு ஹைபிரிட் எலிஃபென்ட் உருவாக்குவாங்க. அது வந்து பாக்குறதுக்கு வூலி மேமத் மாதிரி இருக்கும். அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. சிம்பிளா சொல்லணும், இப்ப இருக்கிற ஏஷியன் யானையை சயின்டிபிக் முறையில கர்ப்பிணியாக்கி வூலி மேமத்தோட குட்டியை பிரசவம் பார்ப்பாங்க. இந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இனி 6 வருஷத்துல ஒரு குட்டி, ஒரு குட்டியில நிறைய குட்டிகள். ஏன்னா இந்த யானை கூட்டங்கள் எல்லாம் ஆர்டிக் ஈகோ சிஸ்டமை காப்பாற்றணும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால நிறைய ரீஜெனரேட் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் 15 மில்லியன் கலெக்ட் பண்ணிக்காரு, இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஐஸ் ஏஜ் படத்துல பார்த்த மேமத்தை நம்ம ஃபியூச்சர்ல நிஜமாலும் பார்ப்போமா? நீங்க என்ன சொல்றீங்க?